நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு படம் வந்து ஸ்கிரீன் ஆகுறதுங்கிறது ஒரு குழந்தையை பெத்தெடுக்கிறவளுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது முடிகிற வரைக்கும் வந்து மனசு பதப்பதிச்சிட்டே இருக்கும், என்ன சொல்ல போகிறாங்களோ என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் முரளி வந்துட்டு அந்த ஸ்டேஜ் இப்போ கடந்து வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத நம்மளால் கேட்க போகிறோம். ஸோ டிரெக்டர் திரு முரளி திருஞானம் அவர்களை ஏற்புரை ஏற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அநேகமாக படத்தில் கூட பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன், பேசுறதுக்கு வராது பண்ணிச்சுங்க. அது ஏற்புரை மாதிரிலாம் சொல்ல முடியாது, நட்டுரை மாதிரி வேணால் சொல்லலாம். ஆனால் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எங்கள் சார் ஒன்று சொல்லுவார், பாலு சார் சொல்லுவார், நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி உண்மையாக சில விஷயங்கள் நீ வந்து மனசில் வந்து நினச்சி நீ ஸ்டார்ட் பண்ணினா அது இந்த பிரபஞ்சமே உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவார். இந்த மாதிரி இந்த ஷாப்லையும் வந்து நான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு கொஞ்ச நாள் முன்னாடி. அப்போ நான் வந்து கிட்டத்தட்ட நிறைய கதை படித்தேன், ஏகப்பட்ட கதைகள் படிக்கும்போது இந்த கதை வந்து மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கும், அப்பப்போ ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் எங்கள் சார் வந்து நான் கடன் வந்து அஜயன் சார் சொன்ன மாதிரி கடன் வந்து நான் வந்து ஷாப்லிங் பண்ணும்போது ஒரு சின்ன குற்றோணர் இருந்துச்சு, அந்த கதையில் வந்து பெண்களே இல்லை. அப்புறம் ஒரு பாலுமகேந்திர சார்கிட்ட வந்து நம்ம வரோம், ஒரு பெண்கள் இல்லாத ஒரு உலகத்தை நீ எப்படா பண்ணன்ற மாதிரி திட்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்கணும். அப்போது இன்னொன்று வந்து எங்கள் சார் சொல்லுவார், நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக வந்து ஒரு 20 பேர் அவர் முன்னாடி உட்காருவோம். அப்போ சொல்லுவார், உங்களெல்லாம் வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன், ஒருத்தருக்கும் கல்யாணம் ஆகும் வந்து என்னுடைய உட்காந்துருக்கேன், ஒன்றுக்கு ரெண்டு பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன், உங்களை வச்சு என்ன பண்ண போகிறேன், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி கதைகள் வந்து ஒரு தம்பதிக்கு இடையில வந்து சொல்கிறதுக்கு எவ்வளோ கதைகள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருப்பார். அந்த நேரத்துக்கு எங்களால் அதுக்கு சரியான இதை சொல்ல முடியல. ஏன்னா ஒரு சார் வந்து என்ன சொல்லுவார்னா, ஒரு கல்யாணம் ஆகிட்டு ஒரு ஆரம்பத்தில் இருக்கிற ஒரு 6-7 மாதம் அதுலேருந்து ஒரு 7 வருஷங்குள்ளார அந்த உறவு வந்து எவ்வளோ வளைவு நிலைகளை சந்திக்கும். அது வந்து சொல்கிறதுக்கு அப்போ ஏகப்பட்ட மொமெண்ட்ஸ் வந்து இருக்குது, அதை பத்திரமாக நம்ம வந்து கடத்தணும் ஆடியன்ஸுக்கு அப்படின்ற மாதிரிலாம் எப்போவுமே சொல்லுவார். இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மாவோட கல்யாணம் நாள், அதுதான் இது வந்து தற்செயல் சொல்கிறதா என்னன்னு சொல்கிறது தெரியல எனக்கு. அதே மாதிரி இந்த குறும் இந்த சிறுகதை எடுத்ததுக்கப்புறமா எனக்கு பல விஷயங்கள் கிடச்சிது. எனக்கு வனநிலவன் சார் அம்மா இருக்காங்க, அவங்க ஃபேஸ் பாருங்க, அவங்க வந்து எவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு, நாங்கள் எங்களை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் சாருக்கும். நான் போய் பார்க்கும்போது, சார் இந்த மாதிரி கதை பண்ண போகிறோம் சார், இந்த மாதிரி உங்களுக்கு சார் எப்படி சார் பெர்மிஷன் இப்படி கேட்குறேன், ஒரு இப்போ வரைக்கும் பாருங்கள் இந்த இடத்துல கூட சொல்கிறேன், ஒரு தகப்பனை போல் ஒரு அப்பாவை போல் அவருக்கு அந்த கவலை இருந்துகிட்டே இருந்தது, ஏன் இந்த பசங்க இதெல்லாம் பண்ணுறாங்க, இல்லை பாரு இதில் என்ன வந்துடும். அப்புறம் அம்மா சொல்லுவாங்க, இருங்க பரவாயில்ல பசங்க பண்ணட்டும், நீங்கள் எழுதும் போதெல்லாம் அந்த கஷ்டம்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரெண்டு ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல் கப்புள்ஸ் நான் இப்போ தான் ஐ மீன் அவங்க பார்க்குறேன், அவங்க ரெண்டு பேருமே வரணும்னு நான் வந்து ரொம்ப மனசால நான் ஏங்கண்ண அம்மாவும் வந்தாங்க. நாங்கள் வந்து அந்த கதைக்கு வந்து ரொம்ப ரொம்ப எப்படியாவது சொல்லி சார் ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க சார், அது வந்து ஒரு காப்பிரைட்ஸ் அது மாதிரிலாம் என்னென்னமோ சொன்னோம். அவர் வந்து ரொம்ப பிறந்தன்மையாக அதை வந்து நம்புவீங்களா, நாங்கள் வந்து ஒரு மாதுளம் பழத்தை மட்டும் கொடுத்து பழப்பழத்தை வாங்கிட்டோம், அது கூட வந்து இவ்வளோலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தான் அது. அப்புறம் இந்த மேடையில் பாதி பேர் வந்து நான் கடைசியாக சொல்ல நினச்சேன், இருந்தாலும் எனக்கு அந்த வரிசை தெரியாது வழக்கப்படி தான் இருந்தாலும் சொல்கிறேன், தப்பாக யாரும் எடுத்துக்காதீங்க. என்ன சொல்லுது மணியண்ணன் சொல்லுவேன், அப்படிலாம் சொல்ல மாட்டேன் மணியடா அப்படிங்க, அவர் மேலே இருக்கிற மரியாதையினால தான் பாதி பேர் இதில் வந்திருக்காங்க. அவர் மரியாதையை நான் எதோ காப்பாற்றிருக்கேன்னு தான் அவரோட பேச்சில் தெரியுது. பாலாஜி சக்தி சார் வந்து படம் பார்த்துட்டு அவர் எல்லாமே சொல்லிட்டாரு,
ஆனால் எத்தனை பேருக்கு வருவாங்க இந்த மாதிரி? அவர் ஷூட்டில் பயங்கர பிஸி. இப்போ அவர் ஆர்டிஸ்டாக இருக்காரு, டைரக்டர் கம் ஆர்டிஸ்ட். அப்போது சொன்னார், நான் எப்படியாவது வந்துடுறேன், நான் நல்ல படம் போது நான் கண்டிப்பாக வந்துடுறேன் சொல்லிட்டு வந்திருக்காங்க. முதல்லையே வந்துட்டாங்க, அந்த கூட்டம் இருக்கும்போது முதல்லே வந்துட்டாங்க, படபடப்பாயிட்டேன். எத்தனை பேருக்கு இந்த 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 மைண்ட் வரும்? நீங்கள் இதை சொல்லலாமா இல்லையான்னு தெரில, அவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. நாங்கள் சார் படம்லாம் காரில் வந்துட்டு இருக்கும்போது வழக்கின் ப்ரோக்ராமுக்காக எங்கள் வடபழனியில் நடந்துச்சு. அப்போ சார் வந்து, பாலு சார் வந்து சொன்னார், இல்லை வயசில் ரொம்ப சின்னவராக இருக்கார், ராயனா காலில் நடந்துருவேன், என்ன மாதிரி ஒரு கிரியேஷன் அப்படின்னு சொன்னார். எனக்கு கல்லூரி படம் வந்து, நாங்கள் முன்னேட்டெல்லாம் நிறைய அந்த படத்தை பற்றி சொல்லுவோம், ரொம்ப ரொம்ப உயர்வான ஒரு 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 படம். வழக்கப்படி தான் இங்கே தமிழ் சூழலில் என்ன நடக்கும்போது நடந்துச்சு அந்த படத்துக்கு, அதோட நேரமாகட்டும், அந்த 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 படம் பேசுகிற அரசியலாகட்டும், ரொம்ப மிக முக்கியமான ஒரு படம். வழக்கப்படி நம்ம வந்து சரி அதிகம் சொல்லக்கூடாது, எல்லாம் அவங்களாம் பெரியவங்கலாம் வந்து நம்ம பேசக்கூடாது. அப்புறம் மீரா கதிரன் சார், அவருமே அப்படி தான். அவர் வந்து ஒரு எங்கே போய் முதல்ல போய் பார்க்கும்போதே ஒரு ஒரு துப்புள் குடி வர மாதிரி பார்க்குறாரு எங்களை பார்த்தாரு, ஒரு தம்பி மாதிரி பார்த்தாரு. அவரோட ஆதரவு தான் நாங்கள் இந்த குறும்படம்ன்றது வந்து தெரியறதுக்கெல்லாம் முன்னாடி முதல்ல ஆதரவு குரல் கொடுத்தவரில் ரொம்ப முக்கியமானவர் சார், வீரபத்ரன் சார். ஆனால் இப்போ ஏதோ ஓகே, ஒரு ஒரு நாலு பேருக்கு தெரியுது, அதுக்கு முன்னாடி முதல்ல கொடுக்குற ஆதரவு வந்து ரொம்ப முக்கியமானது. அது வந்து ரொம்ப நன்றிங்க சார் வந்ததுக்கு எல்லாத்துக்கும். அப்புறம் அஜயன் பாலா சார் வந்து ஏகப்பட்ட ஒரே ஆளாக சுற்றிட்டுருக்கோம், அதான் இப்போ பார்த்துருப்பீங்க, ஆக்டரே தான் நம்மளுக்கு வந்து அசிஸ்டன்ஸு, அது மாதிரி யாரும் இல்லை, அது ஒரு துயரம். அப்போ வந்து எங்கெங்கேயோ ஓடுறேன், தலைகால் புரியாமல் வந்துட்டு ஓடுறேன், எப்படி யாராவது இப்போ இப்படியா படத்தை பார்க்க வைக்கணும் அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக தான் சாரை போய் பார்த்தேன், அஜயன் சாரை பார்த்தேன். அவருமே அப்படி தான், எங்கே எங்கேருந்து வரீங்கன்னு அந்த இந்த இது தெரிஞ்சவொடனே அப்படியே ரொம்ப நெருக்கமாகிட்டாப்பில். சிவா பற்றி கேட்டிருந்தார், அப்புறம் ஆக்டிங் யார் யார் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கேட்டிருந்தார். சரி, நானும் கூட நினச்சேன் ரொம்ப ரீசெண்டாக நம்ம கூப்பிட்றோம், அதான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது போட்டுருக்கு அப்படின்னு நினச்சேன். அது வந்தது ரொம்ப 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 நன்றி சார். அப்புறம் படத்தை வந்து அதாவது அதோட ஃபார்ம் அண்ட் கண்டென்ட்டை பற்றி இவ்வளோ டீட்டெயில்டு ஒரு ரிவ்யூ வந்து கிடச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வெரி ஹானர்ட். அப்புறம் உண்மையிலே அவங்க தீபா மேடம் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ் இந்த படத்துக்கு சொன்னால் நல்லாயிருக்குன்ற மாதிரி தான் நான் கிட்ட கேட்டேன். பட் அவங்களே சொல்லியிருக்காங்க, அது வந்து எல்லாரோட ஆண் பெண் எல்லாரோட இதையும் வந்து அதான் அது அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போயிருக்கு இந்த படத்தில் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. ரொம்ப நன்றி. அவங்களும் வந்து நான் வந்து வெறும் வந்து வேர்ட்ஸில் தான், அதாவது த்ரூ வாட்ஸ்அப் அந்த மாதிரி மட்டும்தான் வந்து பேசணும். அவங்க வந்து ஒரு 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 சிறுகதைன்னும் போது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியுது. அவங்க வந்துட்டு அது அது படித்து நான் படம் அந்த படத்தை நான் பார்த்துட்டு தான் நான் வந்து பேசுவேன் சும்மா அப்படின்ன மாதிரிலாம் சொன்னாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா சிறுகதை நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எத்தனை பேர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்றது வேறு விஷயம், எத்தனை பேருக்கு இந்த சிறுகதையை உடனே படிக்கணும்னு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் நான் பார்த்தேன். ரொம்ப வெறும் சில பேர் மட்டும்தான் அது மாதிரி அது மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம், ஒரு ஒரு சிறுகதை எப்படி படமாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் அடையுது அப்படின்ட்டு அது அவங்க உள்ளே வந்து உற்று நோக்கி வந்து பார்த்துருக்குறாங்க அவங்க. அப்புறம் ஊரம் என்ன சொல்கிறது, இப்போ என்னோடய பசங்க ஆர்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறது, சிவா அவர் சொன்ன மாதிரி தான், மணிட்டா சொன்ன மாதிரி தான், அவனை பற்றி சொன்னால் நான் என்னை பற்றி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பையன் வந்து உண்மையிலேங்க கண் காது எல்லா புலன்களையும் ஓப்பனாக வச்சுட்டு வந்து சரண்டராக வந்து அப்படி நிற்பான். அதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ரெக்கக்னிஷன் இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். மணிட்டா அவன் ஓடணும், கேஜிஎஃப் கர்நாடகாவில் ஓடணும். நான் கூட சொன்னேன், நானாக இருந்தேன்னா ஒருவேளை ஏதாவது ஒரு போய் சொல்லிட்டு லீவ் போட்டுருந்தேன், ஆனால் அந்த என் படத்துக்கு பண்ணாது இனிமேல் விட்டு சொன்னேன். ஆனால் சொன்னான், இல்லை நான் நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுற ஓடணும்னா அப்படின்னா இருக்கானா இல்லைன்னு தெரில, எங்கே இருக்கான்னு தெரில. அப்புறம் மலர், மலர் வந்து மலர் மாதிரி இருக்கிறவங்கலாம் வேறு வேறு உயரத்துக்கு போய் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, அவங்க ஜெயிக்கும் போதெல்லாம் நான் ஜெயிக்கிற மாதிரி.
மலர் வந்து இது பாருங்க, நான் வந்து மலர்கிட்ட முதல் முதல்ல போய் கதை சொல்லலாம்னு போகும்போது அவங்க வீட்டில் வந்து மன்னநல்லன் சாரோட ஒரு புக் இருக்குது, அவங்க அதை தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தற்செயலாக எங்கள் சார் சொல்கிற மாதிரி தான், இது தற்செயல்னால் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம், பட் இதுக்கு இதுக்கெல்லாமே ஒரு 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 யூனிவர்சல் கனெக்ட்ன்ற மாதிரி நான் இப்போலாம் பார்க்குறேன். இங்கே தான் இருக்கே. ஆ ரைட். அப்போது அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது, ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கன்வே ஆகிடும் கதை, அவங்க ஈஸியாக அதை வந்து கன்சீவ் பண்ணிட்டு பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம், அவங்க வீட்லேயே தான் ரிஹர்சல் பண்ணோம். அந்த வீட்டுக்கு ரிஹர்சல் பண்ணுறது அது அந்த அதுலேருந்தே தொடங்குது. அவங்க ஹஸ்பண்ட் அரசு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அதே மாதிரி தான், ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல் கப்புள்ஸ் ரெண்டு பேரும். நம்புவீங்களா, அவங்க வந்து சினிமாவுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருக்கிற அந்த தழுவுகள் அந்த ஷார்ட்டு, நான் அது வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மில் யோசிச்சு பார்த்தா ஒரு தழுவல்கள் மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் என்ன இருக்க முடியும். அது அது வந்து நாங்கள் வந்து ஷூட் பண்ணும்போது மற்ற நாள்லாம் ஷூட் பண்ணோம், மீதி நாள்லாம் வந்துட்டு அரசு வரல கரெக்டாக அந்த அந்த ஷூ அந்த அந்த டைமில் வந்து கரெக்டாக அதுக்கு வந்து நின்னப்பில் எதுவுமே இல்லை. இப்போ அவங்க வந்து ஆர்டிஸ்ட், ட்ரூ உண்மையான ஆர்டிஸ்ட் ரெண்டு பேருமே. அவங்க கேமரா பண்ணோம், இவங்க வந்து நடிகை படிப்பாங்க, எவ்வளோ அவங்க அவங்க கூடிய சீக்கிரமாக டைரக்ட் வேறு பண்ண போகிறாங்க. ஏமா சண்டை போட்டுருங்களா, நம்ம சண்டை கூட போட்டுருவோம், அது பிரச்சனை இல்லை. அது வந்து படத்துக்காக எங்களை நாங்களே வந்து டெவலப் பண்ணி அது அது ஒரு ஃபண்டமெண்டல், அதுக்கு வந்து நாங்கள் ஒரு பேஸ் போடுறோன்னு அர்த்தம். தொடர்ச்சியாக நம்ம வந்து இயங்குவோம். அவர் மீரா சார் சொன்ன மாதிரி எல்லாருமே சொன்ன மாதிரி தான், ஒரு டீம் சார் வனநிலன் சாரும் சொன்னார், அது ஒரு டீம் நல்லாயிருக்கு. அந்த டீம் பார்க்கறதுக்கு ரொம்ப அவரோட இது சொன்னார், அவளை பிடித்தானோட இது சொன்னார். எல்லாருக்குமே ரொம்ப அதுதான் சொன்னேன், எல்லாருக்குமே வந்திருக்கவங்க எல்லாருமே இந்த ஒரு இந்த யூனிவர்சல் கனெக்டில் யார் யாரோ தெரிஞ்சவங்களும் தெரியும் அப்படிலாம் இல்லை. எல்லாருமே இந்த படம் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து இந்த படத்துக்காக வரணும், அதை பற்றி கொஞ்சம் இருக்கணும் பேசணும் அப்படிலாம் நினச்சிட்டு தான் வந்திருக்கீங்க. அந்த அந்த இதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு தான் சொல்லணும். இது ஏற்படுறது கிடையாது, இது நன்றி தான், நன்றி தான், ரொம்ப தேங்க்ஸ். ஏதாவது பேசுறது யாராவது மறந்துட்டோன்னா அதுவும் கண்டிப்பாக வந்து அதிகம் மன்னிச்சிருவேன். ஏன்னா மணியட்டாவை பற்றிலாம் பேசினா நான் வந்து நிறையா பேசினே இருக்கணும், நேரப்பட்டுருக்கணும். எங்கள் அப்பாவை பற்றி பேசினேன் எப்படியாது, எங்கள் அப்பா இல்லை, அது மாதிரி நான் வந்து போய் சரண்டரான இடங்களில் சில பேர் அதில் ரொம்ப முக்கியமானவர். அவர்லாம் வந்து எப்பயோ அவர்லாம் நல்லா நல்லா தான் சொல்லிட்டு இருப்பேன், என்னன்னா சம்மா ரைட்டிங் நான் பக்கத்தில் இருக்கிறதுனால இல்லை. இப்போ என் பையனுக்கு வந்துட்டு என்னை வந்துட்டு அப்பான்னு தெரியும், அவ்வளோதான் தெரியும். நான் என்ன பண்ணினு இருக்கிறேன் இல்லை எனக்குள்ளே என்ன நல்லா நடக்குதுன்றது என் பையனுக்கு இப்போ தெரியுது வாய்ப்பு இருக்குமா, தெரியாது. அந்த மாதிரி பல வருஷமாக திரும்பி பார்த்தா ஒரு 20 வருஷம் மாதிரி போயிடுச்சு. இவர் எங்கள் கூட தான் இருக்கிறாரு, நாங்கள் அவர்கூட தான் சுற்றுறோம். ஆனால் என்னென்ன எங்கெங்கேயோ அவர் போயிட்டுருக்காரு, எங்கெங்கேயோ சந்திருக்கிறாருன்றதுலாம் இப்போது கொஞ்சம் பேப்பரில் பேனை எடுத்து கை வைக்கும் போது தெரியுது. அவர்லாம் கைவிட்டுறாதீங்க, அதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு ரைட்டர். அதெல்லாம் தேங்க்யூ, என்னையும் கைவிட்டுறாதீங்க, தேங்க்யூ. ஆரம்பிக்கும் போது எனக்கு பேசவே வராதுன்னு சொன்னாரு, ஆனா ரொம்ப அழகா பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் முரளி.